கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க அம்மு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். ட்ரெயின் வரல. ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அபியையும் கிச்சுவையும் பார்க்க போறோம். அவசர அவசரமா இப்பதான் ஒரு 2 hours முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிட்டு நீ உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு கிச்சுக்கு ஃபோன் பண்ணி உடனே சொல்லுவோம். எதுவுமே எடுத்து வைக்கல. இங்க பாருங்க, ஏதோ ட்ரெஸ் எல்லாம் சுருட்டி சுருட்டி எடுத்து உள்ள வச்சுட்டு அப்படியே ஒடியாந்துட்டேன். சரி, இதான் இந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெயின், இந்த ட்ரெயின் யாராவது பார்த்துருக்குறீங்களா? இது என்ன ட்ரெயின்? இது கிரீன் கலர் இல்லடா, எல்லோ கலர். ஆ, இது ஒரு செக்கிங் ட்ரெயின். ஆ, ட்ராக்லாம் இருக்குல்லம்மா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஒரு சின்ன வயசில் இப்படிலாம் பார்த்தாக்க ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா இது புதுசாக இருக்கும்ல, யாருக்கெல்லாம் வந்து நான் சொல்கிற ஒரு ஃபீல் தெரியுதுன்னு சொல்லுங்கள். போது நிறையா ஜாமான்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் எதுவுமே வாங்கலை அவளுக்கு. நான் கிடைக்காத இவளை மட்டும் தூக்கிட்டு போய் இவனே எப்படி இருக்கான் பாருங்களேன், ஆதிவாசி குட்டி மாதிரி. சரி, என்ன பண்ணுறது, இந்த பிள்ளைங்க அர்ஜெண்டாக வாங்க, உடனே வந்தாகணும் அப்படின்னோடனே உடனே கிளம்பிட்டேன். இல்லைன்னா நாளை காலையில் தான் கிளம்புற மாதிரி ஒரு பிளான். அப்போ வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு இந்த பிள்ளைங்க உடனே வர சொன்னனால எதுவுமே வாங்கலை. இது அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். போது நிறைய ஜாமான்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் எதுவுமே வாங்கலை அவளுக்கு. நான் கிடைக்காத இவளை மட்டும் தூக்கிட்டு போய் இவனே எப்படி இருக்கான் பாருங்களேன், ஆதிவாசி குட்டி மாதிரி. சரி, என்ன பண்ணுறது, இந்த பிள்ளைங்க அர்ஜெண்டாக வாங்க, உடனே வந்தாகணும் அப்படின்னோடனே உடனே கிளம்பிட்டேன். இல்லைன்னா நாளை காலையில் தான் கிளம்புற மாதிரி ஒரு பிளான். அப்போ வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு இந்த பிள்ளைங்க உடனே வர சொன்னனால எதுவுமே வாங்கலை. இது அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். பாபாவும் நம்மளை ட்ரெயின் ஏற்றி விட்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் பாபா ஃபீஸ் தெரியல, தெரியல, ஒரே வெளிச்சமாக இருக்குது. இந்த பயல இப்போயே நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். இவனை எப்படி நான் அழைச்சிட்டு போக போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நடிக்கிறான். இது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 29வது சீட்டு, மேலே வந்துட்டு 30, ஆனால் மேலே உள்ளவர் வந்துட்டு கீழே நம்ம சீட்டில் உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார். சைடு பர்த்து, நமக்கு லோயர் பர்த்து. ஸோ அந்த பிரச்சனை அப்படியே அதிகமாகிட்டு அவரும் கொஞ்சம் திமுறாக பேச, அப்புறம் நாங்களும் பேச அப்படின்னு சொல்லி பிரச்சனையாகி, அப்புறம் போலீஸ்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கிளிப்பு தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. அவர் சும்மா அப்படி எகிரி வரவும், அப்புறம் அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் பக்கத்து சீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்துட்டு இல்லை அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை, இவர் தான் கேட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏந்திரிச்சீங்க. அத நீங்க ஏந்திரிச்சு வந்தீங்க இல்லையா, அதான் பிரச்சனை காரணம். வேற ஒன்னு சார், உங்களுக்கு இந்த சீட் தானே நிறைய பல சம்பவங்கள் நடந்தது, அது எல்லாமே நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. வேற ஒண்ணு பெருசா இல்ல. சரி பாப்போம், இடையில ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். பஸ் வந்து தூங்கிட்டோம். இது ஒரு நல்ல ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது காட்டுறேன். பாதி கூட்டம் வந்துட்டு இங்கேயே இறங்கிடுச்சு. நம்ம தச்சு பைய பாருங்களேன் எப்படி தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பைய தூங்கிட்டோம். ஒரு வழியாக நமக்கு நம்மளோட சீட்டு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பாடுலாம் வாங்கி வச்சுட்டேன். நான் தச்சுப்போம். எனக்கும் நைட்டு நம்ம கிச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறனால அப்படியே உட்காந்துருந்தா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ட்ரெயினில் அடுத்த ஒரு சண்டை. எனக்கு ஒரே சிரிப்பாக போயிடுச்சு. என்னடா வெறும் சண்டையாக வந்துகிட்டே இருக்குன்னு. டிடிஆருக்கும் அவங்களுக்கும் சண்டை. டிடிஆருக்கும் ஒரு பேசஞ்சருக்கும் அந்த செம போதை போல் டிடிஆர் கிட்டே போய் ஏதோ ஒம்பளுக்கவும் அவரும் வந்துட்டு போட்டு வெளுத்தெடுத்தாரு. தரேன். டிடிஆரும் ரொம்ப அமைதியாக அவர்கிட்ட பேசி பார்த்தாரு. ஆனால் இவர் வந்துட்டு பிடிச்சிருக்கனால அப்படியே எகிரி எகிரிக்கிட்டு டிடிஆர்கிட்டே போவோம். அவர் கடுப்பாகி போலீஸ்க்கெலாம் வர சொல்லிட்டாங்க. அடுத்த ஸ்டேஷனில் அவளை அவரை இறக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறையா வீடியோ நான் வீட்டுக்கு போகிற வரையும் வீடியோ எடுத்தேன். ஆனால் என்னோடய ஃபோன் ஃபார்மெட் ஆன காரணத்தினால ஒரு 5-6 வீடியோ கிளிப் மட்டும்தான் வந்துட்டு என்னால் ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை மட்டும்தான் இதோட நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ ஈரோடு ஸ்டேஷனில் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கழிச்சு தான் வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் ட்ரெயின். ஸோ தச்சிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ட்ரெயின் வந்து அதுக்குள்ளே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜோலார் ஸ்டேஷன் இறங்க போகிறோம். அப்படி ஸோ தச்சு செம்ம தூக்கத்தில் தான் ட்ரெயினில் ரொம்ப கூட்டமாக இருக்காது. நேரத்துல அழைச்சிட்டு வந்திருக்கிற வந்துருக்குற தூங்கல நீ நான் எழுப்பி விட்டோம் இருக்கட்டும்டா.